ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை ஒரு சின்ன வெங்காயம் போதும், நார்மல் சைஸ். நல்லா வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா அதை பிங்க் நிறம் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. பிரியாணிக்கு எப்படி நம்ம வெங்காயத்தை வதக்குவோமோ அதே மாதிரி நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிறது நமக்கு தெரியும். அது ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு தக்காளியை பொடிசாக வெட்டி அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதில் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். அந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும். நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா அந்த சேமியாவை எடுத்து தண்ணியில் போடுங்க. 8 நிமிஷம் போதும், சிம்மில் வைங்க. வச்சதுக்கப்புறமா நல்ல சூடான சுவையான சேமியா தயாராகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் முட்டை கூட வதக்கிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும்.